புதிய ஊதிய திட்டத்தை கைவிட வலியுறுத்தி சுகி ஊழியர்கள் 5வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் சென்னையிலிருந்து 600 ஊழியர்கள் பெங்களூரு சுகி அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்று வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமு. சோமு, விவரங்கள். அதாவது நம்ம சென்னை முதல் பெங்களூரு வரை சுமார் 600 மேற்பட்டவர்கள் தலைமை அலுவலகத்தை நோக்கி பேரணியாக தற்போது நடைபயணம் சென்று கொண்டிருக்கின்றனர். இது குறித்து பெங்களூர் மாவட்டம் புரிந்தவழியாக நகரத்தை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுகி ஊழியர்கள் தங்களது தலைமை அலுவலகத்தை நோக்கி, அதாவது பெண் ஊழியர்கள் உட்பட சுமார் 600 மேற்பட்டோர் தற்போது இந்த நடைபயணத்தை தொடங்கியுள்ளனர். முன்னதாக கடந்த 4 நாட்களுக்கு முன்பு நுங்கம்பாக்கம் சுகி அலுவலகம் முன்பு சுகி ஊழியர்கள் செய்தனர். காரணம் ஊட்டி மற்றும் ஊக்கத்தொகை நேரம் அதிகரிப்பு உள்ளிட்ட புதிய ஊதிய கொள்கையை கைவிடவும் பழைய ஊதிய முறையை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் செய்தனர். அதில் எந்த ஒரு விளக்கமும் கிடைக்காத நிலையில் தற்போது 5வது நாளாக மீண்டும் போராட்டத்தை துவங்கியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக இந்த பேரணியை நடைபயணத்தை தொடங்கியுள்ளனர். மேலும் ஊழியர்களுக்கு தாங்கள் இங்கு போராட்டம் நடத்தியதால் எந்த ஒரு முடிவும் தங்களுக்கு எட்டப்படவில்லை எனவும் அலுவலகம் பெங்களூரில் செயல்படுவதாக தெரிய வந்ததை அடுத்து அந்த நிறுவனத்தை நேரில் சந்தித்து தங்கள் குறைகளை கூறவே தாங்கள் பேரணியாக செல்வதாக தெரிவித்துள்ளனர். மேலும் சுகி ஊழியர்கள் தங்கள் நிறுவனத்தின் உடை அணிந்து பேரணியாக செல்வது குறிப்பிடத்தக்கது. நந்தா, நன்றி சோமு, விவரங்களுக்கு.